நான் கேட்கிற துரோகாட்சி யாருடைய துரோகாட்சி? யாருக்கு துரோகம் பண்ணாங்க? எங்க சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த சின்னம்மா யாருடா? சின்னம்மாவும் யார் வேலைக்காரி? சிலவர்களே, உங்க சின்னம்மா தானே வேலைக்காரி? எங்க தாய் எப்படி இருந்தாங்க, எப்படி இருப்பாங்க, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருப்பாங்க? இருந்தா எங்க அண்ணா திமுக இன்னும் மக்கள் இன்னும் எவ்வளவோ திட்டங்கள் நிறைவேற்றி அநியாயமா சாவடிச்சாங்கல்ல. சாவடிச்சது காரணம் யாரு? இவங்க தானே இவ்வளவு பேரும் சாவடிச்சாங்க. மீண்டும் வாங்கி எப்படி அம்மா ஒரு தடவை முதல்ல இழந்து போன லட்சல சின்னத்தை வாங்கினாங்களோ அதே மாதிரி நான் கேட்கிற ஸ்டாலின், எப்படியாவது இந்த ஆட்சினா நாங்க எங்க இபிஎஸ் இருக்கல சாதாரணமா நினைச்சுக்கிட்டேன். சாதாரணமானவர் கிடையாது அவரு. 1500 அடியில பாறையில ஓட்டைய போட்டு அந்த ஓட்டையில இருந்து தண்ணி எடுத்து அதை விவசாயம் பண்ணி அந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறவரு எங்க எடப்பாடி பழனிசாமி. நீ 15 அடி போற, 15 அடி உரக்கிணற போட்டு அவங்க உப்பு தண்ணி எடுத்து குறிஞ்சி வடிகட்டி குடிச்சிட்டு இருக்கிற நாய் நீ பேசுற? நீ பேசலாமா ஊழல் பத்தியும் லஞ்சத்தை பத்தி நீ பேசலாமா? லஞ்சத்தாலே ஊழலாலே உருவளைக்கப்பட்ட கட்சி திமுக. வீடு போகுது காடு போவாங்கிற நிலைமை இருக்கு. அவளுக்கு சங்கு உதவ வேண்டியதான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறவன் தான் சாவ போற நேரத்துல சங்கர சங்கரன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு எப்படியாவது மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி வெற்றி பெற்று எப்படியாவது இந்த ஆட்சி கலைக்கலாம்னு நினைக்கிறான். நடக்கவே நடக்காது. எனக்கு சாதாரணமான இல்ல. இப்ப அதிமுகவில இருக்கிற அம்மாவுடைய வாரிசாக இருக்கிற இபிஎஸ் எங்க அம்மா கூட ஏமாத்திடலாம். இவரை ஏமாத்தவே முடியாது. விடா கண்ட கூட கண்ட அவ்வளவு பேரையும் பாக்குறாரு. அத்தனை திட்டங்களை போடுறாருங்க.